அனைவருக்கும் இனிய வணக்கம் மாணவர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இயல் ஒன்று விரிவானம் சொலவடைகள் பொம்மலாட்டம். இயல் ஒன்றில் விரிவானம் அதாவது துணைப்பாடத்தில் சொலவடைகள் பொம்மலாட்டத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சொலவடைகள் அப்படிங்கிறது சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை. இவை பேச்சு மொழியின் அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருக்கும். பொருட்செறிவுமிக்க சொலவடைகளை நாட்டுப்புற மக்களும் தம் பேச்சில் இயல்பாக பயன்படுத்துகின்றன. சொலவடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் இருக்கும். அவை வந்து பேச்சு மொழியினுடைய அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருக்கும். பொருட்செறிவுமிக்க சொலவடைகளை நாட்டுப்புற மக்களும் தம் பேச்சில் இயல்பாக பயன்படுத்துகின்றன. சொலவடைகள் அப்படின்னா சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில், அதாவது வட்டார வழக்கில் ஒரு இடத்துல பேசக்கூடிய அந்த பேச்சு வழக்கில் வழக்கத்தில் இருக்கக்கூடியவை அவை சிறு சிறு தொடர்களாக இருக்கும். அவை தான் வந்து சொலவடைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு பயன்படுத்துவது தொன்மை வாய்ந்த மொழிகளுக்கு உரிய தனிச்சிறப்பாகும். சொலவடைகளுடன் கூடிய நாட்டுப்புற கதை ஒன்றை பொம்மலாட்டமாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது தொன்மை வாய்ந்த மொழிகளுக்கே உரிய தனிச்சிறப்பு. இது வந்து தொன்மைனா பழமை வாய்ந்த மொழிகளுக்கே உரிய தனிச்சிறப்பாகும். சொலவடைகளுடன் கூடிய நாட்டுப்புற கதை ஒன்றை பொம்மலாட்டமாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த இதில் கதை பாத்திரங்கள் யார், கதாபாத்திரங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ஒரு சிறு பையன். கதை சொல்லி அதாவது இந்த கதையை வந்து சொல்கிறாரு. இந்த கதைக்கு வந்து ஒரு முன்னுரை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே, நாம் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு வேலை என்னும் கதையை பொம்மலாட்டமாக பார்க்க போகிறோம். இந்த பையன்தான் நம்ம கதாநாயகன். இவன் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போகாமல் ஊரை சுற்றிக்கிட்டு வருவான். அதாவது கதை சொல்லி என்ன சொல்கிறாரு, பெரியோர்களே தாய்மார்களே நாம் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு வேலை என்னும் கதையை பொம்மலாட்டமாக பார்க்க போகிறோம். ஒரு சிறு பையன்தான் கதையினுடைய நாயகன். நாம் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போகாமல் ஊரை சுற்றி அவங்க அம்மா எவ்வளவோ படிக்க சொல்கிறாங்க, அவன் எவ்வளோ சொல்லி அவன் கேட்கலை. புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அவனோட புடிவாதத்தை யாராலும் மாற்ற முடியல. ஒரு நாள் அப்பா பையனை கூப்பிடுறாரு. அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது. இப்போ நீ சரியாக படிக்கலைன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஒழுங்காக பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறார். அதாவது அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் என்ன செய்யாது, வராது இல்லையா? இப்போ தண்ணி உடஞ்சி வெள்ளம் போகுது அப்படின்னா அதை நம்ம எவ்வளோதான் அழுதாலும் அந்த இது என்ன ஆகாது, திரும்ப வராது. இப்போ நீ சரியாக படிக்கலைன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஒழுங்காக பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பையன் சொல்கிறாங்க, படிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கதை சொல்லி சொல்கிறாரு, விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் செம்ம பகைங்கிற மாதிரி இந்த பையக்கிட்ட போராடித்தான் படிக்க வைக்கணும். எறும்பு ஊற கல்லும் தேயுங்கிற மாதிரி இவனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும்னு நினைக்கிறாரு அவங்க அப்பா. பொறுமையாக அறிவுரையும் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அதாவது விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் என்னது செம்ம பகை. நல்ல விளைச்சல் உள்ள இடத்துல கொண்டு போய் வெள்ளாட்டை என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க இல்லையா? அப்போ விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் செம்ம பகைங்கிற மாதிரி இந்த பயக்கிட்ட போராடி தான் படிக்க வைக்கணும். எறும்பு ஊற கல்லும் தேயுங்கிற மாதிரி இவனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும்னு நினைக்கிறாரு அவங்க அப்பா. பொறுமையாக அவனுக்கு என்ன சொல்கிறாரு அறிவுரைங்கிற மாதிரி என்ன செய்கிறான் அந்த பையன் வந்து பள்ளிக்கூடத்தை விட்டு என்ன செய்கிறான், வெளியில் வர்றான். ஏன்னா அவனுக்கு பள்ளிக்கூடம் வந்து அவனுக்கு என்ன செய்யலை அப்படி அப்போ பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் வரும்போது அங்கே எறும்பு ஒன்று போய்கிட்டு இருக்கு. அந்த எறும்புகிட்ட கேட்குறான், எறும்பே எறும்பே என் கூட விளையாட வரியா அப்படின்னு. அப்போ எறும்பு சொல்லுது, போப்போ உனக்கு தான் வேலை இல்லை, குடல் கூழுக்கு அழுகுதான் கொண்ட பூவுக்கு அழுகுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எறும்பே எறும்பே என்னோட விளையாட வரியா அப்படின்னு. அதுக்கு அந்த எறும்பு என்ன சொல்லுது, உனக்கு வேலை இல்லை, குடல் கூழுக்கு அழுகுதான் கொண்ட பூவுக்கு அழுகுதான் அப்படின்னு. அதாவது குடல்னா என்னது, நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு பசிக்காக என்ன செய்யும், அழுவும். கொண்டை வந்து எதுக்காக, பூவுக்காக அழுகுதான். உனக்கு வேலை இல்லை, ஆனால் எனக்கு என்ன செய்திருக்கு, வேலை இருக்குறாங்க. எறும்பு, எனக்கு நிறைய வேலை கிடக்கு, நான் என் குழந்தைகளுக்கு தீனி கொடுக்கணும், அரிசி நொய்யெல்லாம் சேகரிக்கணும், சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா, நான் கிளம்புறேன், நீ அதோ பறக்குதே அந்த தேனி கூட போய் விளையாடு அப்படின்னு. சொப்பனம்னா கனவு, கனவுல கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா, நம்ம வந்து சாப்பிடணும்னா நமக்கு
அது வந்து எப்படி இருக்கணும், நம்ம வந்து நேரில் பார்த்து அதை வந்து இது பண்ணி என்ன செய்யணும், சாப்பாடு வடித்து நம்ம சாப்பிட்டா தான் நம்மளுடைய பசி தீரும் இல்லையா. சொப்பனத்தில் நான் அரிசி கண்ட அரிசி வந்து சோத்துக்கு என்ன செய்யாது, ஆகாது. அதனால் நீ அந்தோ பறக்குதே அந்த தேனி கூட போய் விளையாடு அப்படின்னு சொல்லுது. தேனி கூட போய் விளையாடு, எனக்கு நிறைய வேலை இருக்குது, என் குழந்தைகளுக்கு தீனி கொடுக்கணும்னு சொல்லுது. பையன் சொல்கிறான், தேனி தேனி நீ என் கூட விளையாட வரியா அப்படின்னு தேனி சொல்லுது. நல்ல பாம்பு படை எடுக்கலாம், நாக்கலாம் பூச்சி படை எடுக்கலாமா, உனக்கு தான் வேலை இல்லை, ஆயிரம் கலம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும், உன்னை போல ஒரு ஆள் இருந்தால் எங்கள் கூட்டமே கெட்டு போயிடும், எனக்கு தேன் எடுக்கிற வேலை இருக்குது போப்போ அப்படிங்குது. தேனி என்ன சொல்லுது, நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா, உனக்கு வேலை இல்லை, ஆயிரம் கலம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். அதாவது ஆயிரம் கலம் அரிசி, ஆயிரம் கலம் அப்படின்னா நெல்லில் என்னது நிறைய நெல்லில் ஒரு அந்து பூச்சி வந்தால் அந்த நெல் என்ன ஆயிடும், கெட்டு போயிடும், உன்னை போல ஒரு ஆள் இருந்தால் எங்கள் கூட்டம் கெட்டு போயிடும், எனக்கு தேன் எடுக்கிற வேலை இருக்குது போப்போ அப்படின்னு சொல்லுது. பையன், உங்கள் கூட்டத்தில் ஆயிரம் தேனி இருக்கே, நீ ஒரு ஆள் தேன் எடுக்கலைன்னா என்ன குறைஞ்சா போயிடும் அப்படின்னு. ஆள் கூடுனா பாம்பு சாகுமா, கையை ஊனித்தான் கரணம் போட முடியும், பூவெல்லாம் குறுகி மூடுறதுக்குள்ளே நான் தேன் எடுக்க போகணும் அப்படின்னு சொல்லுது. அதாவது உங்கள் கூட்டத்தில் ஆயிரம் தேனி இருக்கே, நீ ஒரு ஆள் தேன் எடுக்கலைன்னா என்ன ஆயிரும் அப்படின்னு. அதுக்கு தேனி சொல்லுது, ஆள் கூடுனா பாம்பு சாகுமா, அதாவது எல்லோரும் கூட்டம் கூடி பாம்பு அடித்தா பாம்பு அடிக்கணும்னு நினச்சதுனால் பாம்பு சாகாது, அது தப்பி போக தான் பார்க்கும் இல்லையா. கையை ஊனித்தான் என்ன செய்ய முடியும், கரணம் போட முடியும், பூவெல்லாம் குறுகி மூடுறதுக்குள்ள நான் என்ன செய்யணும், தேன் எடுக்க போகணும். அதாவது பூவெல்லாம் வந்து மூடிடுச்சுன்னா தேன் எடுக்க முடியாது, அது மூடுறதுக்குள்ள நான் என்ன செய்யணும், தேன் எடுக்க போகணும். கதை சொல்லி தேனியும் போயிடுது. பையன் கொஞ்ச தூரம் நடக்கிறான், ஒரு வீட்டு வாசல்ல பொதி மாடு ஒன்று நின்றுட்டு இருக்கு. மாடே மாடே சும்மா தானே இருக்க, என் கூட விளையாட வரியா அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த பொதி மாடு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் வரும்போது அங்கே எறும்பு ஒன்று போய்கிட்டு இருக்கு. அந்த எறும்புகிட்ட கேட்குறான், எறும்பே எறும்பே என் கூட விளையாட வரியா அப்படின்னு. அப்போ எறும்பு சொல்லுது, போப்போ உனக்கு தான் வேலை இல்லை, குடல் கூழுக்கு அழுகுதான், கொண்ட பூவுக்கு அழுகுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எறும்பே எறும்பே என்னோட விளையாட வரியா அப்படின்னு. அதுக்கு அந்த எறும்பு என்ன சொல்லுது, உனக்கு வேலை இல்லை, குடல் கூழுக்கு அழுகுதான், கொண்ட பூவுக்கு அழுகுதான் அப்படின்னு. அதாவது குடல்னா என்னது, நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு பசிக்காக என்ன செய்யும், அழுகும். கொண்டை வந்து எதுக்காக, பூவுக்காக அழுகுதான், உனக்கு வேலை இல்லை, ஆனால் எனக்கு என்ன செய்திருக்கு, வேலை இருக்கு. பையன் போய் ஆமைக்கிட்ட கேட்குறான், ஆமையே ஆமையே நாலு வீட்டில் கல்யாணமா, நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமா என்கிற மாதிரி எங்கே வேகமாக போய்கிட்டு இருக்க, எங்கூட விளையாட வரியா அப்படின்னு. அதுக்கு ஆமை சொல்லுது, என்னை விட வேகமாக ஓடுற முயலோட நான் என்ன செய்கிறேன், பூட்டி வச்சுருக்கேன், அதனால் என்னால் வர முடியாது. நாலு வீட்டில் கல்யாணமா, நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமா, நான் என்ன செய்யும், அந்த இலையில இருக்க சாப்பாடை போய் எடுக்கும் இல்லையா, அதனால் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டு இருக்கும்ல, அது மாதிரி நீ எங்கே போய்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். அதுக்கு ஆமை சொல்லுது, என்னை விட வேகமாக ஓடுற முயலோட நான் என்ன செய்யறேன், போட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுதாம. அவப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லதும்பாங்க, நான் கொஞ்ச நேரம் கூட வீணாக்காம நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுது. அதாவது வீணாக நான் பொழுதுபோக்க விரும்பலை, அவப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லதும்பாங்க, நான் கொஞ்சம் கூட வீணாக்காம நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுது. பையன் சொல்றான், பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா, பாடி பாடி குத்தினாலும் பதறு என்ன ஆகாது, அரிசி ஆகாது. இந்த பதறு வந்து என்ன ஆகாது, அரிசி ஆகாது இல்லையா. பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா. பையன் அப்புறம் என்ன சொல்கிறான், நீ ஓடி ஓடி பார்த்தாலும் முயல முந்த முடியுமா. அதுக்கு ஆமை சொல்லுது, அதிர அடித்தா உதிர விளையும், அதிர அடித்தா என்னது உதிர விளையும் இல்லையா. நல்லா நம்ம வந்து அடித்தோம்னா நல்லா விளையும், அது மாதிரி முயற்சி செஞ்சால் எல்லாம் முடியும். நீ வேணும்னா அதுவும் அங்கே படுத்திருக்கிற முயல் கூட போய் என்ன செய்ய விளையாடு அப்படின்னு சொல்லுது. உட்கார்ந்துருக்கியே வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ குத்துக்களுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி கவலையே இல்லாமல் படுத்திருக்கியே வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு முயல் சொல்லுது, அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம்னு சொல்லுகிற மாதிரி நிழல்ல படுத்து தூங்கினதுனால போன தடவை நான் ஆமையிட தோத்து போயிட்டேன், இந்த தடவையாவது நான் முந்தி ஆகணும், அதனால நான் வேகமாக ஓடணும், நீ வேணும்னா அதுவும் அங்கே இருக்கிற குட்டிச்சவர் கூட போய் விளையாடு அப்படின்னு சொல்லுது. அகலியில் விழுந்த முதலைக்கு என்னது, அதுவே சொர்க்கம்ங்கிற மாதிரி நிழல்ல படுத்து தூங்கினதுனால தான் நான் போன தடவை ஆமையிடம் தோத்து போயிட்டேன், இந்த தடவையாவது நான் முந்தி ஆகணும், அதனால நான் வேகமாக ஓடணும், நீ வேணும்னா அதுவும் அங்கே இருக்கிற குட்டிச்சவர் கூட போய் விளையாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான்.
அந்த பையன் கதையை சொல்லி சொல்கிறாரு. அந்த பையன் கார்த்திகை மாதம் பெரிய கண்ட மாதிரி விளையாட ஆள் கிடைச்சதுன்னு நினச்சி அந்த குட்டிச்சவர் மேலே ஏறி ஏறி குதிச்சு விளையாடுறான். அது ரொம்ப பழைய சுவர், மலையில் வேறு அது என்ன இருக்குது, நல்லா ஊறி இருக்குது. அந்த மலையில் வந்து அந்த சுவர் என்ன இருக்குது, ஊறி இருக்குது. அந்த பையனுக்கு அது தெரியலை. அப்பா விளையாட ஆள் கிடச்சிட்டாங்கன்னு கார்த்திகை மாதம் பெரிய கண்ட மாதிரி என்ன செய்கிறான், விளையாட ஆள் கிடச்சிட்டாங்கன்னு நினச்சி அவன் ஓடுறான். இவன் ஏறி குதித்ததும் அந்த குட்டிச்சவரில் ஏறி குதித்ததும் பொல பொலன்னு அது என்னது இடிஞ்சு விழுந்தது. அதில் இருக்கிற பூச்சி எறும்பு வண்டி எல்லாம் என்னது வெளியில் வருது. அடப்பாவி, நாங்களே அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லைன்னு நினச்சி தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு அந்த குத்துக்கல் வந்து சொல்லுது. அடப்பாவி, நாங்களே அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லைன்னு நினச்சி என்ன செய்கிறோம், தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் இதுக்குள்ளே இருந்தோம், ஆனால் நீ வந்து குதிச்சு என்ன செஞ்சிட்ட, எங்கள் எல்லாரையும் வெளியேற்றிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்களுக்கு யாருமே இல்லை, நாங்கள் அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லைன்னு நினச்சி தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. எறும்பு என்ன சொல்லுது, உனக்கு தான் வேலை இல்லைன்னா நாங்கள் பாடுபட்டு சேர்த்து வச்ச பொருளையெல்லாம் இப்படி போட்டு உடைச்சிட்டு. எறும்பு என்ன செய்யுது, மழைக்காலம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அது கோடை காலத்தில் எல்லா பொருளையும் சேர்த்து வச்சிருக்கு, அது எல்லாத்தையும் இப்படி உடச்சி வீணாக்கிட்டே அப்படின்னு சொல்லுது. கதை சொல்லி சொல்கிறார். எறும்பு பூச்சி எல்லாம் கோபத்தோடு அவன் கையில் என்னது காலில் ஏறி நறுக்கு நறுக்குன்னு கடிக்க வருது. அது கடிச்சா எவ்வளோ வலி இருக்கும். அந்த பையனுக்கு எல்லாம் ஏறி அது மேலே அவன் மேலே ஏறி கடி அள்ளுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு அந்த பையன் வழி பொறுக்க முடியாமல் கத்திட்டு ஓடுறான். அப்பா, அள்ளுறவன் பக்கத்தில் இருந்தாலும் யார் பக்கத்தில் இருக்கக்கூடாது, கிள்ளுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு அந்த பையன் வழி பொறுக்க முடியாமல் கத்திட்டு ஓடுறான். அம்மாவாசை இருட்டில் பெருச்சாளிக்கு போன இடமெல்லாம் வழிதான் என்கிற மாதிரி காட்டிலேயும் மேட்டிலையும் ஏறி விழுந்து வீட்டுக்கு ஓடி வந்து சேர்றான். அவனுக்கு வழி பொறுக்க முடியாமல் என்ன செய்கிறான், காட்டிலையும் மேட்டிலையும் ஏறி விழுந்து வீட்டுக்கு ஓடி வந்து சேர்றான். அம்மா அம்மா, அந்த பையன் சொல்கிறான், அம்மா அம்மா, ஊர் உலகத்தில் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, ஈயரும்பு கூட சும்மா இல்லாமல் வேலை செய்துங்க, எனக்கு இப்போ தான் புத்தி வந்தது, என்னோட வேலை படிக்கிறதுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. அம்மா அம்மா, ஊர் உலகத்தில் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அவங்கவுங்க வேலையை தான் பார்க்குறாங்க, ஈயரும்பு கூட சும்மா இல்லாமல் வேலை செய்து, எனக்கு இப்போ தான் புத்தி வந்தது, என்னோட வேலை படிக்கிறதுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு அந்த பையன் வந்து சொல்கிறான். அதாவது ஊர் உலகத்தில் எல்லாருமே ஒரு சின்ன எறும்பாக இருக்கட்டும், தேனியாக இருக்கட்டும், முயலாக இருக்கட்டும், பொதிமாடாக இருக்கட்டும், முயலாக இருக்கட்டும், ஆமையாக இருக்கட்டும், எல்லாம் என்ன செய்யுது, ஒரு சின்ன வேலையை கூட அவங்களுக்காக செய்கிறாங்க, ஆனால் நான் வந்து ஒரு வேலையும் செய்யாமல் ஊர் சுற்றுறேன், இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது என்னோட வேலை படிக்கிறது அப்படின்னு அந்த பையன் உணர்றான். நன்றி மாணவர்களே.